ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், முக்கியமான ஒரு ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஐபிஓ வந்து எந்த கம்பெனினா ஹாப்பியஸ்ட் மைண்ட். இது ஒரு ஐடி கம்பெனி. ஸோ இவங்களோட மெயின் பிஸ்னஸ்ஸே டிஜிட்டல் தான். ஸோ அஜைல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஐபிஓ மூலிமா இன்சியல் பப்ளிக் ஆஃபர் மூலிமா உள்ளே வராங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட ஒரு 702 கோடி ரூபா வந்து நிதி திரட்டுறதுக்காக உள்ளே வர்றாங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷேர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்து இந்த நிதியை வந்து திரட்ட போகிறாங்க. ஸோ எவ்வளோ நிதி திரட்ட போகிறாங்க, அதோடய கீ பாயிண்ட்ஸ் என்ன, இதோட கம்பேரிஷன் மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது ஹாப்பியஸ்ட் மைண்டு பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து இன்றைக்கி நியூஸ் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி தான் வந்து லிஸ்ட் இன்றைக்கி தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஐபிஓ. ஓகே, 7th வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2.86 times வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட பிட்டிங் ஆஃப் 6.67 crores ஈக்விட்டி அகென்ஸ்ட் ஐபிஓ. ஓகே, இது வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 14.61 times தான் அப்ளிகபிள். நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து 61.3% வரைக்கும் கிடைக்கும் ஷேர்ஸ். ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து 14.61 times வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 61.3%. ஓகே, நான் சொன்ன மாதிரி இது வந்து பெங்களூர் பேஸ்ட் ஐடி கம்பெனி. இதோடய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து விப்ரோவில் வந்து இருந்தார். விப்ரோவில் இருந்து விப்ரோ கம்பெனி இவ்வளோ தூரம் ஆனதுக்கு இவர் ஒரு முக்கிய பங்கு. அதுக்கப்புறம் இவர் விப்ரோவிலேருந்து மைண்ட்ரி வந்து ஒரு 7 members டீம் வந்து ஒரு ஐடி கம்பெனியை ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதான் மைண்ட்ரி. அதுக்கப்புறம் 2011 இவர் வந்து மைண்ட்ரிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார். அந்த கம்பெனி தான் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அதோடய ஹிஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து இப்போ 702 கோடி ரூபா வந்து பப்ளிக் இஷ்யூவில் வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஆல்ரெடி வந்து 316 கோடி ரூபா வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க, ரைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, September 4th யாருக்குன்னா ஜேபி மோர்கன் பெரிய பெரிய ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்க மூலமா வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது ஒரு டிஜிட்டல் பேஸ்ட் கம்பெனி, 2011 ஆரம்பித்தது. ஓகே, அதான் சொல்ல இவர் விப்ரோ வந்தார். விப்ரோ வந்து மைண்ட்ரி. ஸோ மைண்ட்ரிலேருந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மைண்ட்னு சொல்லிட்டு 2011 கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து எல்லாமே வந்து இவர் மெயின் பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் பேஸ்டு பிஸ்னஸ் ப்ராசஸிங், அப்புறம் வந்து ப்ரொடக்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 148 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே யூஎஸ் பேஸ்ட் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை வந்து இவர் நிர்வகிக்கிறான்னா அசோக் ஷூட்டா. ஸோ ஷூட்டா இவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன். ஓகே, இந்த கம்பெனியுடைய ரெவென்யூஸ் நம்ம பார்க்கும்போது வந்து 2018 வந்து எல்லாம் போக கிட்டத்தட்ட 224 கோடி ரூபா கிடச்சிருக்கு அந்த குவார்ட்டரில், அந்த வருஷத்தில். அதுக்கு அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 142 பில்லியன், ஸோ பில்லியன் டாலர்ஸ் இதெல்லாம் 225 பில்லியன் டாலர் வந்து 2018 2019 142 பில்லியன் டாலர், 2020 மார்ச் குவார்ட்டரில் வந்து 717 மில்லியன் டாலர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஜூன் குவார்ட்டர்லேருந்து 501 மில்லியன் டாலர் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது வந்து 7th வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9th வரைக்கும் டைம் இருக்குது வாங்குறதுக்கு. அது இது வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு லாட் வந்து 90 குவான்டிட்டி, மினிமம் வந்து 90 குவான்டிட்டி, மேக்ஸிமம் வந்து 13 லாட் வாங்கலாம், 1170 குவான்டிட்டி வாங்கலாம். ஸோ 90 லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வேணும். 1170 குவான்டிட்டிக்கு வந்து 195,000 வேணும். இதோடய ஐபிஓ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 165 ரூபாலேருந்து 166 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ பிட்டு ஓப்பன் வந்து 7ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, க்ளோஸ் வந்து 9ஆம் தேதி, ஃபைனல் பேஸ் அலாட்மெண்ட் வந்து 14ஆம் தேதி, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ரீஃபண்டு 15ஆம் தேதி, யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் 15ஆம் தேதி ரீஃபண்ட் செட் பண்ணுவாங்க. உங்கள் டிமாண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 15ஆம் தேதி வந்துடும். அப்புறம் வந்து ஐபிஓ வந்து ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுறது வந்து 17ஆம் தேதி. ஓகே, இப்போ வந்து இந்த கம்பெனி நம்ம வாங்கவா வேணாமா விஷயத்த நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த கம்பெனி வந்து கியூஏபி மூலயமா 75% வந்து அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 15% தான், ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து 10% தான். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிஸ்க் டு இன்வெஸ்டர் ஹாப்பியஸ்ட் மீன்ஸ் ஐபிஓ வந்து இது என்ன பண்ணுறோன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ஹேண்டில் 11 பப்ளிக் இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஐபிஓ லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ப்ரொமோட்டர் செல்லிங் ஷேர் ஹோல்டர் 34.68 ரூபா அண்ட் இன்வெஸ்டர் செல்லிங் ஷேர் ஹோல்டர் 24.91 ரூபா. அதாவது என்னென்னா, ஆல்ரெடி இருப்பாங்களே ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லாம், அவங்களாம் செல் பண்ணி தான் ஒரு பிராண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 161 வந்து 166 ரூபாய்க்கு. அதாவது என்னது, ஆஃபராக கொடுத்து அவங்க வந்து ரைஸ் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. ஸோ அதுதான் போயிது. இன்னொன்று இது வந்து பி ரேசியோ கூட இந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 166 ரூபா 165 ரூபா 166 ரூபா வந்து அவங்க பி ரேஷியோ வந்து விட அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு பிஇ ரேஷியோ 26.9. ஸோ இது ப்ரைஸ் பேண்ட் இஸ் 31 கம்பேர்ட் டு ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி ஆஃப், அதாவது அந்த இந்த ப்ரைஸ் பேண்ட் வச்சு பார்த்தோன்னா பிஇ ரேஷியோ 31. இந்த இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனி இருக்க இண்டஸ்ட்ரி ஐடியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோவே 26.9 தான். ஆனால் வந்து இந்த கம்பெனி ப்ரைஸ் பேண்ட் வந்து 31, பட் ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி ரேஷியோ வந்து 26.9. ஸோ அதிகமாக அதுதான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. இவங்க வந்து இவங்களோட மே சொன்ன இவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் பிஸ்னஸ் சர்வீஸ், அதுதான் 50%. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து 28%, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் வந்து 22%. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட ரெவென்யூ க்ரோர்ஸ் பார்த்திங்கன்னா 2020 கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா பிரேக் பண்ணியிருக்கு. இது ஃபஸ்ட் குவார்ட்டர் 180 க்ரோர்ஸ் அந்த லெவல்ஸ் தான் வந்திருக்கு ரெவென்யூ. இது வந்து என்ன பண்ணோன்னா, கோ டிஜிட்டல் யார் யாரெல்லாம் ஐடி கம்பெனி வந்து யார் யாரெல்லாம் டிஜிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்களுடைய ரெவென்யூ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 4th place இருக்காங்க. ஓகே, குளோபேன், இபிஎம்ஏ, எண்டவா, அதுக்கப்புறம் ஹாப்பியஸ் மைண்ட், அதுக்கப்புறம் மசஞ்சர், மைண்ட்ரி, இன்ஃபோசிஸ் கார்பரேஷன். ஸோ இவங்களாம் வந்து காம்படிட்டர்ஸ். ஸோ 4th place இருக்காங்க டிஜிட்டலில். அதுக்கப்புறம் பியர் கம்பேரிஷன், ஸோ க்ரோத் எப்படி இருக்குது, ரெவன்யூ க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஹாப்பியஸ்ட் மைண்டோட ரெவன்யூ வந்து 17.2%. ஓகே, மித்த கம்பெனியில் பார்க்கும்போது வந்து ஹாப்பியஸ்ட் பாயிண்ட் மைண்ட் ஒரு ஆவரேஜ் தான். ஓகே, அதை சில 4th place இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், பிஃபோர் டேக்ஸ் முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து இதோட கம்பேரிஷன், இதோட ரெவின்யூ எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வந்து சொல்கிற விஷயம் வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 165 ரூபாலேருந்து 166 வந்து ஒரு ஹை ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஐடி கம்பெனியோட ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி பி ரேஷியோவே 27% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 27 வச்சுக்கோங்களேன். பட் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அந்த பேண்ட் ப்ரைஸ் பேண்ட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 31 வருது பிஇ ரேஷியோ. ஸோ இது ஓவர் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து இது எப்படி வந்து பிஹேவ் பண்ண போகுதுன்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி, அதை டிபெண்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் எல்லாமே யூஎஸ் பேஸ்டு பிஸ்னஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா ஐபோ ப்ரைஸ் வந்து ஹை ஓவர் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இப்போ டாலர் ரேட்டும் கம்மியாகிட்டே இருக்குது, அதனால் வந்து இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியில் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து
வாங்கலை. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஐபிஓ வந்து இந்த சுச்சுவேஷனில் வேணுங்கிறத உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. 165 ரூபா 166 வந்து ஒர்த்தபிள் தானான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. அஸ்பயர் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிரே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரே மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்னா லிஸ்ட் பண்ணக்கப்புறம் எந்த ப்ரைஸில் வருவோங்கிறது வந்து டிஸ்கஷன். அவங்க கிரே மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க 125 ரூபா 166 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க கிரே மார்க்கெட். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது ஹாப்பியஸ்ட் மைண்டோட க்ரோத் எப்படி இருக்குன்னு இந்த ப்ரொமோட்டருக்குள்ள இருக்கிற அசோக் சுட்டா அவருக்கு வந்து ஏஜ் வந்து 65 ஆகுது. ஸோ அடுத்த கம்பெனி எப்படி இருக்கும், இந்த டிஜிட்டல் வைஸ் தான் நல்லது தான், அஜில் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே ஓகே, பட் இந்த பி ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அட்வைஸர் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.